பிரியாணி திருச்சியில பொதுவா வந்து ஒரு ரெண்டு மூணு ஸ்டைல ஒவ்வொருத்தவங்க செய்யறாங்க. இப்ப இதே பாத்தீங்கன்னா குளத்தூருன்னு சொல்லுவாங்க, அந்த ஸ்டைல டிஃபரன்ஸ் வேற மாதிரி இருக்கும். அதே மாதிரி திருச்சியில சிட்டிக்குள்ளேயே சில ஏரியா இருக்குது, அந்த ஏரியாங்கள்ல வந்து உருது ஸ்பீச் பண்றவங்க அவங்களுடைய பிரியாணியுடைய மெத்தட் ஸ்டைல் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். இது வந்து நான் வந்து என்னுடைய மாஸ்டர்ஸ் வந்து கவுஸ்பாயின்னு சொல்லி திருச்சி பீமனர் கூனி பஜாருடைய பகுதியில இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட இது வந்து இந்த மெத்தட நான் வந்து கத்துக்கிட்டேன். நீங்களே நல்லா சொல்லி தரீங்களா, மாஸ்டர் தெரியாம கண்டிப்பா இன்னைக்கு ட்ரைனிங்க்கு வந்து இவங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு வந்திருக்காங்க. அண்ணன் நேத்துல இருந்தே இருக்காருன்னு சொல்லியிருந்தேன். அண்ணனும் பிரியாணி மாஸ்டர்னால அவரோட பிரியாணியை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படிங்கறதுனால இன்னைக்கு அவரை பிரியாணி செய்ய சொல்லியிருக்கேன். திருச்சி ஸ்டைல் பிரியாணிங்க, திருச்சிக்குன்னு ஒரு பிரியாணி இருக்குங்கிறத அண்ணன் சொல்லித்தான் நான் கேள்விப்படுறேன். சோ அவங்களோட மெத்தடை வச்சு நம்ம இன்னைக்கு எப்படி செய்யறாங்கிறத பார்த்து நீங்களே வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. இது தம் பிரியாணி, புல்லட் ரைஸ் வச்சு செய்யறோம். ஜென்ரலா சீரக சம்பா வச்சு செய்வாராம். நான் இப்ப நீங்க புல்லட் ரைஸ் இருக்கு அது கொடுத்துருக்கேன், அதை வச்சு செய்யறாரு. எப்படி வரப்போகுதுங்கிறத பார்ப்போம். சேம் டைம் வந்து இது உங்களுக்குமே யூஸ் ஆகும், ஈஸியா இருக்கும். பாய் செய்யறது வந்து நீங்க கவனமா பாருங்க, அப்பதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பாத்தீங்கன்னா எல்லா இன்கிரீடியன்ஸும் அவர் எடுத்து வச்சுட்டாரு. அது ஒவ்வொன்றா நான் போடும்போது சொன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நான் அளவுங்களோட சொல்றேங்க, பண்ணிக்குவோம். அரிசி வந்து ஊற வச்சுட்டாப்ல, அரிசி வந்து ஒரு ஹாஃப் அன் அவரா ஊறிட்டு இருக்கு. தம் பிரியாணி தான். சரி, பாத்தீங்கன்னா திருச்சி பிரியாணிக்கு ஒரு கிலோ ஒரு படி படியா தான் போடுங்க. ஒரு படினா ஒன்றரை கிலோ அரிசிங்களா? அப்ப ஒன்றரை கிலோ அரிசிக்கு எவ்வளவு எண்ணம் வைக்கலாம்? திருச்சி பிரியாணி அப்படி செய்யறாங்க அப்படிங்கறத பார்ப்போம். திருச்சி ஸ்டைல்ல பிரியாணி செய்யறது அவங்க ரெண்டு பேரும் பாருங்க, அவங்களுக்கும் பிடிச்சிருந்தாங்க, யூஸ் ஆகலாம் யூஸ் ஆகல. அதனால அதையும் இப்ப பண்ணணும். இப்போ கடையில வந்து சிக்கன் பிரியாணி தப்பு போட்டிருக்கேன், மட்டன் பிரியாணிக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். மட்டன் வந்துட்டு இருக்கு, அந்த கேப்ல வந்து பாலிவுட் பிரியாணி போட்டு மாணி சிப்பந்தி எல்லாருக்கும் சிக்கன் பிரியாணி தான். அது எனது ஒரு ஒரு படிக்கு ரெண்டு பட்டை, ஒரு ரெண்டு மூணு கிராம்பு, ஒரு ரெண்டு மூணு ஏலக்காய், இது மட்டும் போதும். வெங்காயம் ஒரு 300 கிராம், மிளகாத்தூள் 10 கிராம். இப்பவே போட்டுறலாம் வெங்காயம். வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் வந்து நம்ம பிரியாணியில பாத்தீங்கன்னா என்ன சொல்லணும், எண்ணெய் காயணும்னு அவசியம் இல்ல, முதலே போட்டுருன்னு சொல்லுவேன். பாய் பிரியாணி வந்து ஃபர்ஸ்ட் எண்ணெய் காய வச்சிருக்காரு, பட்டை கிராம்பு ஏலக்காய் போடுறாரு. கேட்கலாம் வந்துடும் வந்தோடனே பட்டை கிராம்பு எண்ணெய் நெய்யும் சூடாயிட்டு பட்டை கிராம்பு சும்மா பேருக்கு ரெண்டு ரெண்டு போட்டுக்கிறேன். என்ன நல்லா காஞ்சிச்சான்னு பாத்துட்டு காஞ்சி நல்லா காஞ்சோன்னா 300 கிராம் வெங்காயம். ஓரத்துல கருகும், நடுவுல வேவாது. மீடியம் பிளேம்லயே மெதுவா அப்படி கிண்டிக்கிட்டே இருந்தோம்னு சொன்னா ஈவனா எல்லா ஆன வெங்காயமும் நல்லா வெந்திருக்கும். இல்லன்னா சிலது கருத்துரும், சிலது வந்து வேவாமி அப்படியே இருக்கும். போக கூடாது, எல்லா பிரியாணிலுமே பாத்தீங்கன்னா இருக்கு. அதே வெங்காயம் அதே தக்காளி அதே இஞ்சி போட்டுதான், எந்த ஸ்டேஜ்ல எதை ஆட் பண்றோங்கிறத பொறுத்துதான் மாறும், ரேஷியோவை மாறும். அதை பொறுத்து ஒவ்வொரு ரீஜனோட பிரியாணிக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. நம்ம எல்லா பிரியாணியுமே கத்துக்கிறது முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கோம். நல்ல நல்ல பிரியாணியா பார்த்து சேலஞ்ச் பண்ணி வீடியோஸ் போடுற வீட்லயும் வார வாரம் ட்ரை பண்ணி பாருங்க. பிரியாணி மட்டும் இல்லாமல் எல்லா பிரியாணியும் ட்ரை பண்ணி பாருங்க. பிரியாணிக்கு வந்து கடலை எண்ணெய் யூஸ் பண்ணா கசக்குன்றாங்க, அந்த மாதிரி கசக்காது. நீங்க 100% யூஸ் பண்ணி பாருங்க, கடல் எண்ணுடைய டேஸ்டே வந்து அது தனியா தரும். அதே மாதிரி திருச்சியில பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம் என்ன செய்யணும் சொன்னா சீரக சம்பளம் செய்யும், அதுல செய்யறப்ப இன்னும் அதிகமான நம்மளுக்கு டேஸ்ட் நல்லா கொடுக்குறது. ஆனியன் நம்ம ஃப்ரை பண்றோம்னு சொன்னா இந்த எல்லா ஆனியனுமே என்ன ஆகும், இந்த ஆயில்ல டிப்பா இருக்கணும், மூழ்கி இருக்கணும். அப்பதான் வந்து நம்மளுக்கு கரெக்டான ஆயிலும் நெய்யும் ஊத்தி இருக்கணும்ன்ற அர்த்தமே அதுதான். என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, பாருங்க அந்த கடைக்கு பிரியாணி போட்டதுமே அந்த டைமிங் வந்து முடியும்.
அளந்ததுல நம்ம 10 கிராம் அளந்து வச்சிருக்கோம். பூண்டு பூண்டு உடனே பூண்டு பூண்டு தனியா போட்டுருக்கேன். 200 கிராம் பூண்டு, அதாவது 1.5 கிலோ ஒரு படிக்குன்னு அவர் சொல்றாரு. பிரிச்ச பொருள்லயே எல்லாமே படி கிடக்குதான், அதனால இப்ப பூண்டு போட்டுரும். அவ்வளவு போட்டிருக்கோம், நெக்ஸ்ட் பூண்டு போட்டுருக்கோம். அது நல்லா வலிச்சு போடுறேன். உடனே இங்கயா பதக்கணுமா? ஆமா, ஒரு ஒரு செகண்ட். அந்த பூண்டு ஸ்மெல் லைட்டா வர ஆரம்பிச்சிடும். பச்சை ஸ்மெல் அது கொஞ்சம் அப்படியே போற மாதிரி தெரியும் நம்மளுக்கு. இஞ்சி பூண்டு வதங்குறப்ப இந்த மீடியம் பிளேம்ல இருந்தா போதும், நல்லா புடிக்க ஆரம்பிச்சு. இஞ்சி பூண்டு போடுறது எப்பவுமே பாத்தீங்க மீடியம் பிளேம் வச்சுங்க. இந்த சக்தி வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே யூஸ் பண்ண தெரியும், அதனால நான் கலந்து இருக்கு. இப்ப கீழே பாத்தீங்கன்னா அந்த இஞ்சி பூண்டு புடிக்க ஆரம்பிச்சு, தெரியுதுங்களா? நம்ம புடிக்க ஆரம்பிக்கிறப்ப இப்ப மல்லி புதினா போடுறோம். இதுக்கு முன்னாடி புடிச்சிருக்காது, இப்பதான் புடிக்க ஆரம்பிச்சு. ஸ்மெல்லும் மாறும் நம்மளுக்கு, அந்த ஸ்மெல் வந்து நல்லாவே தெரியும், மாறும். மல்லி ஒரு கைப்பிடி போடணும், ஒரு படிக்கு நல்லா இந்த அளவுக்கு அள்ளி போடணும். ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டுட்டேன். புதினா வந்து இதுல மூணுல ஒரு பகுதி தான் போடணும். எந்த அளவுக்கு மல்லி போட்டிருக்குமோ அதுல மூணுல ஒரு பகுதி தான் புதினா இருக்கு. இப்ப புல் கை போட்ட கொத்தமல்லி, புதினா பாத்தீங்கன்னா மூணுல ஒரு பகுதி சொல்லியிருக்காரு, அதே அளவு அதே போட்டு ஸ்மெல் மாறும். மல்லி போட்டோனே அந்த ஆயில்லயே ஒரு படிக்கு 4 பத்து மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன். அதை போட்டுருக்கேன். 300 கிராம் தக்காளி, தக்காளி 300 கிராம். தக்காளியும் நைஸா தான் வெட்டி இருக்கேன். நைஸா வெட்டுங்களா இல்ல பெருசா வெட்டி பண்ணலாமா? நைஸா வெட்டா சீக்கிரம் வளர்ந்து அவ்வளவுதான், வேற ஒண்ணும். தக்காளி 300 கிராம் வந்து போட்ட உடனே தக்காளி தோலை விட்டு தனியா பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நம்ம வதங்கிட்டு இருக்கணும். பிடிக்கும் இப்போ அப்படியே நம்ம கிண்ட கிண்ட பிடிக்க ஆரம்பிக்கும் ஃப்ரையாவ. அந்த டயத்துல நம்ம தயிர் ஆட் பண்ணிக்க வேண்டியதான், கொஞ்சம் லூஸ் கிடைக்கும் நம்ம கிண்டறதுக்கு ஃப்ரீயா இருக்கும். சென்னையில ஒரு சொந்தமா கடை வச்சிருந்த ஒரு மாஸ்டருக்கு திருச்சியில நம்ம கூட ஹெல்ப் கூட்டிட்டு போய் அவரை பிரியாணி மாஸ்டர் ஆக்கி அவர் இன்னைக்கு ஒரு கடையில ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ரஹ்மான், அவர் பேர் ரஹ்மான். சென்னை நேதாஜி நகர்ல இருக்கிறாரு. இப்ப திருச்சியில வந்து எங்க ஏரியால பாலக்கிற ஆள்வர் தோப்புன்ற ஏரியால அவர் இப்ப குடி இருக்கிறாரு. பண்ணிக்கலாம், கொஞ்சம் கிண்டறதுக்கு ஃப்ரீயா இருக்கும். 200 ml தயிர், 200 ml தயிர் ஒரு படி, ஒரு படி புளிப்பு தயிர் எடுத்துக்கணும். நல்ல புளிப்பு, ஆமா புளிப்பு தயிர், நல்ல புளிப்பு இல்ல புளிப்பு தயிர். ஒரு நாள் புளிச்ச தயிர் புளிப்பு ஸ்மெல் அடிக்குது, அது திரி திரியா போற அளவுக்கு கிண்டணும். பிரிஞ்சு வரல, சோளம் தனியும் தக்காளியும் சோளம் இதுவும் தனியா வரும். வேக வைக்கும் போது நம்மளுக்கு என்ன ஆயிரும், தக்காளியும் தனியும் தோலை விட்டு தனியா பிரிஞ்சு வந்துடும், அந்த ஜூசி கிடைச்சிரும். சிக்கன்றப்ப நம்ம வேக விட மாட்டோம் கறிய, லோ ஃபிளேம்ல நம்ம கொண்டு வந்துடலாம். ஆனால் நல்லா லோ ஃபிளேம்ல வச்சிருக்கோம். என்னென்ன போட்டு அரைச்சிருக்கீங்க? பட்டை 50 கிராம், கிராம்பு 25 கிராம், ஏலக்காய் 25 கிராம். இந்த கான்சிஸ்டன்சியில போட்டு நாங்க என்ன செஞ்சு வச்சிருக்கோம், மொத்தமா அரைச்சு வச்சுக்கிறோம். இந்த அளவுக்கு நல்லா, எந்த அளவுக்கு நல்லா அரைப்படணும்னு சொன்னா இந்த ஜாருடைய மூடியில வந்து ஒட்டி இருக்கும், அந்த அளவுக்கு நல்லா அரைப்படணும். அப்படி அரைப்படாட்டின்னு நம்ம என்ன செய்யலாம், முன்னாடியே பட்டை கிராம்பு இல்லாதவ கொஞ்சம் ஈரமா இருந்துச்சுன்னு சொன்னா ஃப்ரையா அரைப்படாது. லைட்டா நம்ம வெறும் இதுல கடாயில போட்டு ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அரைச்சோம் சொன்னா நல்லா இந்த பவுடர் கான்சிஸ்டன்சி இந்த இதுல நம்மளுக்கு கிடைச்சிடும். நம்ம வந்து ஒரு படிக்கு வந்து 10 கிராம் போடலாம். மட்டனா இருந்தா 10 கிராம், சிக்கனா இருந்தா ஒரு 2 கிராம் சேர்த்து போட்டுக்கலாம். நம்ம மசாலாலே இப்ப எண்ணெயில தக்காளி வதக்கி வச்சோம், லோ ஃபிளேம் பண்ணிட்டோம். இப்ப இந்த பட்டை கிராம்பில கத்தூளை போடப்போ, நல்லா அல்லுனா ஒரு ஸ்பூன் வரும், அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் வரும். வீட்டுல யூஸ் பண்ற மாதிரி டீஸ்பூன், அவ்வளவுதான். ஆமா, பட்டை கிராம்பு இலக்காய் போட்டோன்னே உடனே என்ன செய்யணும், நம்ம சிக்கனை கொட்டிடணும். 1.5 கிலோ அரிசிக்கு 1.5 கிலோ சிக்கன் வாங்கி வச்சிருக்கேன். ஆமா, போட்டுருவோம். சார் உப்பு எடுக்கணும்,
வந்து ஒரு படிக்கு வந்து 50 கிராம் உப்பு தேவை. நம்ம இப்ப சிக்கனுக்கு மட்டும் கொஞ்சம் சால்ட் போட போறோம். அந்த சிக்கன்ல எவ்வளவு பிடிக்குதோ அந்த அளவுக்கு, சும்மா 1.5 கிலோக்கு இவ்வளவு உப்பு போடுறோம், இது போதும். இந்த அளவுக்கு மட்டும் கறியில உப்பு பிடிக்கணும்ன்றக்காண்டி இந்த வந்து நம்ம போடுறோம். அது வெந்ததுக்கு இதுல இருந்து என்ன அடையாளம் சொன்னா, இதுல இருந்து இப்ப பாத்தீங்கன்னா சுத்தமா ட்ரையா இருக்கா, கொஞ்ச நேரத்துல இந்த சிக்கன்ல இருந்து அப்படியே தண்ணி விட ஆரம்பிக்கும். இப்ப போட்டோம், நடுவுல இருந்து தண்ணி பபுல்ஸா வருது. இந்த மாதிரி மீடியம் ஃபிளேம்ல வச்சு பபுல்ஸா வரும்போது தண்ணி கறியில இருந்து கக்குதுன்னு இருக்கும். இந்த மாதிரி வரும்போது நம்ம இப்ப அதுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிடலாம், தேவையான அளவு தண்ணி. சீரகம் அரிசியா இருந்தா 1 படி அரிசிக்கு 1.5 படி தண்ணி. 1 படி தண்ணின்றது 1.25 லிட்டரு. அப்போ 1.5 படி தண்ணின்றது நம்மளுக்கு 2.75 லிட்டர் கிட்டத்தட்ட வரும். அந்த 2.75 லிட்டர் தண்ணி வந்து சீரக சம்பாக்கு ஊத்தணும். புல்லட்டா இருக்கும்போது நம்ம ஒரு 1 கிளாஸ் கொஞ்சம் புல்லட்டு, சீர இது துளசி 24 கேரட்னு வாங்க, இந்த மாதிரி அரிசிக்கு வந்து நம்ம ஒரு கிளாஸ் எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணிக்கலாம். நம்ம 1.5 கிலோ வந்து 6 கிலாஸ் அரிசி நம்ம எடுத்திருக்கோம், அதுக்கு 12 கிளாஸ் தண்ணி நம்ம ஊத்தணும்னா கரெக்டா இருக்குங்க. நல்லா நான் பெரிய பழமா எடுத்துக்கிட்டேன். அப்புறம் இந்த அளவுக்கு நல்லா பெரிய பழம், இதை வந்து ஸ்குவீஸ் பண்ணி கொஞ்ச நேரம் நம்ம மூடி விட்டுருவோம். மீடியம் ஃபிளேம்ல வச்சு கொஞ்சம் மூடி விட்டுருவோம். நிமிஷத்துல இருந்து 1/2 நேரம் நல்லா பழைய அரிசி ஊற வச்சு உப்பு எடுத்து வச்சிருக்கோம். அரிசி கொட்டினோட உப்பை போடுறோம். பேலன்ஸ் வச்சிருக்கோம். மொத்தமா 50 கிராம்ங்களா? 40 கிராம். 40 கிராம் பாத்துட்டு கூட தேவைக்கு உப்பு பாத்துட்டு ஏற்கனவே கறிக்கு மட்டும் உப்பு போட்டோம். இப்ப அரிசிக்கு வந்து இந்த அளவுக்கு இப்படி பிடிச்சோம்னா இந்த ஒரு கைப்பிடி இந்த அளவுக்கு அரிசிக்கு உப்பு போட்டா போதும். 1.5 கிலோ இப்போ ஒரு கொதி வந்தோடனே உப்பு வர பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே மெதுவாகுது. இப்போ கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த நேரத்தில் நம்ம உப்பு வரப்போ ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். ஏன்னா தண்ணி சுண்ட ஆரம்பிச்சிடும், அதுக்கப்புறம் நம்ம உப்பு வரப்போ ஆட் பண்ண முடியாது. மெதுவாக ஒரு கிளறு கிண்டி விட்டு உப்பு வரப்போ பார்த்துக்கலாம். எந்த அளவுக்கு இருக்கும்னா அந்த குருமா தண்ணி எடுத்து நம்ம குடிச்சு பார்க்குறப்போ உப்பு லேசாக கறிக்கணும். அப்போதான் அதுக்கு தகுந்த அளவுக்கு நம்மளுக்கு இங்கே சாப்பாட்டில் அரிசியில் உப்பு சேரும். இல்லைன்னு சொன்னால் நம்ம குருமா குடிச்சு பார்ப்போம், இது உப்பு போதுன்னு நினைப்போம். ஆனால் உப்பு வந்து கறிக்கணும், நல்லா கறிச்சாதான் நம்மளுக்கு உப்பு வந்து அரிசி வந்து அதுக்கப்புறம் பிரியாணியாக நம்மளுக்கு கிடைக்கிறப்ப சாப்பாடு கிடைக்கிறப்ப நம்ம உப்பு கரெக்டாக இருக்கும். இப்போ சுண்ட ஃப்ளேம கொஞ்சம் குறைச்சிக்கிட்டே வரணும். பாருங்க, சேர்ந்து அப்படியே அழகாக வெந்து வந்துட்டு பாருங்க. ஒரு 3 நிமிஷம் கூட ஆகல ரைஸ் குக்கிங். ஆமாம், உடனே அந்த மாதிரி வந்துருச்சு. இந்த மாதிரி மேல நான் தம் போடுறப்ப கீழே வந்து கேஸ் சமைக்கிறப்ப அந்த மீடியம் ஃபிளேம்ல இருந்தா போதும். ஒரு 5 நிமிஷம் தான் நமக்கு இருக்குனா அதுக்கப்புறம் ஆஃப் ஆயிடும். ஆமா, ஒரு 2 நிமிஷம் கழிச்சு நம்ம மீடியம் ஃபிளேம்ல வச்சு மேல நெருப்பு போட்டோம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. 10:45 வந்து தம் விட ஆரம்பிச்சோம். 5 நிமிஷத்துல கீழே நெருப்பு ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிட்டேன், ஃபுல்லா அந்த சிம்ல இருந்தது ஃபுல்லா ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ இது எவ்வளவு நேரம் இந்த நெருப்பு மேல இருக்கணும்னு சொன்னா கிட்டத்தட்ட 1/2 hour இருந்து 45 minutes வரைக்கும் தாராளமா இருக்கலாம். இப்ப நம்ம 10:45 தம் விட்டோம், 11 மணி ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 45 minutes வரைக்கும் நம்ம தம் விட்டுருக்குறோம். ஆமாங்க, பிரியாணி மட்டன் எதா இருந்தாலும் மெதுவா இந்த மாதிரி கிளறி நெய்ய ஊத்தி, ஏன்னா கறி உடைய ரொம்ப இந்த பிரியாணி பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா நெய்யெல்லாம் விட்டு சூப்பராக செஞ்சுருக்காங்க. இது திருச்சி ஸ்டைல் பிரியாணி. நம்ம பிரியாணி ஒரு ஸ்டைலில் இருக்குது, இவங்களுடைய பிரியாணி ஒரு ஸ்டைலில் இருக்குங்க. உங்களுக்கு இந்த பிரியாணி சமைக்கணும் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் திருச்சி சரௌண்டிங்கில் எங்கன்னா இருந்தீங்கன்னா இவரோட நம்பரை கொடுக்குறேன். நீங்கள் வந்து தேவைப்பட்ட கண்டிப்பாக யூஸ் பண்ணிங்க, நம்பி செய்யலாம். ஏன்னா அந்தளவுக்கு பிரியாணி வந்து தரமாக இருக்குது, நல்ல உதிரி உதிரியாக இருக்குது. தம் பிரியாணி தான். தம் பிரியாணியில் பார்த்தீங்கன்னா நல்லா வடி பிரியாணி மாதிரி சாப்பாடு ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் ரொம்ப நல்லா செஞ்சுருக்காங்க. நல்ல அனுபவசாலியாகவும் இருக்கார். ஸோ நீங்கள் அஸ்லம் பையை பயன்படுத்திக்க வாய்ப்பு இருந்தால் பயன்படுத்திங்க. அல்லது வேலைக்கு ஏதாச்சும் உங்களுக்கு தேவைப்பட்டாலும், ஹோட்டல் மாதிரி வேலைக்கு தேவைப்பட்டாலுமே இவரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். அவர்கிட்ட ஆள் இருந்தாலும் சொல்லுவாங்க, இல்லை அவங்கள வர முடிஞ்சாலும் வருவாங்க. ஓகேங்களா? தேங்க்யூங்க. தேங்க்யூ ஸோ மச்.